அக்டோபர் 29, 2018 அன்னைக்கு ஜகார்த்தாலேருந்து கிளம்புன ஒரு பயணிகள் விமானம் வந்து கடலில் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி மொத்தம் 189 பேர் மேலே இறந்து போனாங்க. அதுலேருந்து 5 மாதத்துக்குள்ளே, அதாவது மார்ச் 10, 2019 அன்னைக்குன்னு ஈத்தியோப்பியிலேருந்து கிளம்புன இன்னொரு விமானம் வந்து ஆக்சிடென்ட் ஆகி மொத்தம் 157 பேருக்கு மேலே இறந்து போனாங்க. இந்த ரெண்டு இன்சிடென்ட்டுமே வந்து வேறு வேறு டைம் அல்லது வேறு வேறு லொக்கேஷனில் நடந்திருந்தாலும் இது ரெண்டுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிடென்ட் ஆன ரெண்டு ஃப்ளைட்டுமே வந்து போயிங் நிறுவனம் தயாரித்த போயிங் 737 MAX 8 அப்படிங்கிற ஃப்ளைட் தான். இந்த ரெண்டு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸும் நடந்து இவ்வளோ உயிர் பலியானதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பெரிய ஃப்ளைட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் கிடைப்பட்ட தொழில்முனை போட்டி தான். அது என்ன போட்டி, இதனால் வந்து இந்த ஃப்ளைட்டில் ஏன் டெக்னிக்கல் இஷ்யூஸ் நடந்து இவ்வளோ உயிர் பலியாச்சு, இதை தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பேசஞ்சர் அண்ட் கார்கோ ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து ஒட்டுமொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,000 மேலே. இந்த ஏர்க்ராஃப்ட்லாம் தயாரிக்கிறதுல டாப் 2 மேனுஃபேக்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று போயிங், இன்னொன்று வந்து ஏர்பஸ். இந்த உலகத்திலே வந்து ஃபாஸ்ட் செல்லிங் அண்ட் அதிகமான சர்வீஸில் இருக்க டாப் 2 ஏர்க்ராஃப்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போயிங் 737 ஃபேமிலி அண்ட் ஏர்பஸோட A320 ஃபேமிலி தான். போயிங் 737 ஃபேமிலியில் வந்து 10,000 மேற்பட்ட ஃப்ளைட்டுகளும், A320 ஃபேமிலியில் வந்து 9,000 மேற்பட்ட ஃப்ளைட்டுகளும் இருக்குது. இதனால் யார் அதிகமான ஃப்ளைட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலேருந்து இவங்க ரெண்டு பேருக்கும் எப்போவுமே போட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தவங்க பெட்டரான மாடல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களோட தொழிலில் வந்து அது பாதிக்கும். இப்படி தான் 2014 ஏர்பஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட A320 ஃப்ளைட் அப்டேட் பண்ணிவிட்டு A320neo அப்படிங்கிற ஃப்ளைட்டை லான்ச் பண்ணாங்க. இந்த ஃப்ளைட்டில் வந்து மேஜரான சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ஜின் மட்டும்தான். இந்த புது என்ஜினை யூஸ் பண்ணுறப்போ வந்து 15% மேலே வந்து ஃபியூவல் சேவ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட்டில் வந்து மேஜர் சேஞ்சஸ் வேறு எதுவும் இல்லாததுனால பைலட்ஸ்க்கு வந்து கம்மியான ட்ரைனிங் கொடுத்தாலே வந்து அவங்களால ஈஸியாக வந்து இந்த ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ண முடிஞ்சது. இந்த காரணத்தினால வந்து ஏர்லைன்ஸ் வந்து நிறையா ப்ராஃபிட் எடுக்க முடிஞ்சது. அதனால் இந்த ஃப்ளைட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சேல் ஆச்சு. இப்போ போயிங்க்கு வேறு வழி கிடையாது, இவங்க மார்க்கெட்டில் நினச்சி நிற்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நியோ ஃப்ளைட்டோட பெட்டரான மாடல் ரிலீஸ் பண்ணி ஆகணும். அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட 737 ஃப்ளைட்டோட என்ஜினை வந்து ரீமாடல் பண்ணாங்க. இப்படி சேஞ்ச் பண்ணுறப்ப என்னாச்சுன்னா, அந்த என்ஜினோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. ஏர்பஸோட என்ஜின் அவங்க ரீமாடல் பண்ணுறப்ப அவங்களோட என்ஜினோட சைஸும் பெருசாச்சு தான். ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ஜினுக்கும் கிரவுண்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், அதாவது கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்ததுனால அவங்களால அதே இடத்துல வந்து என்ஜினை மவுண்ட் பண்ண முடிஞ்சது. ஆனால் போயிங் 737 ஃப்ளைட்டில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுனால அவங்களால அதே இடத்துல மவுண்ட் பண்ண முடியல. அதனால் அந்த என்ஜினை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி மேலே வந்து மவுண்ட் பண்ணாங்க. இப்படி மவுண்ட் பண்ணிவிட்டு 737 MAX 8 அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஃப்ளைட் வந்து நியோ ஃப்ளைட்டோட பெட்டராக சேலாச்சு. ஆனால் இந்த 737 MAX 8 ஃப்ளைட்டில் வந்து என்ஜினை லைட்டாக மேலே கொண்டு வச்சனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை வந்து லைட்டாக மேலே போயிடுச்சு. இதனால் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறப்போ இதுக்கு முன்னாடி இருந்த மாடலோட இந்த மாடலில் வந்து நோஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக மேலே தூக்குச்சு. இப்படி நோஸ் அதிகமாக மேலே தூக்குறதுனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு AOA அப்படின்னா என்னென்னு தெரியணும். ஒரு ஃப்ளைட்டோட விங் எடுத்துகிட்டு அதோட ட்ரைலிங் எட்ஜுக்கும் லீடிங் எட்ஜுக்கும் ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா, இதை தான் நம்ம வந்து கார்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு ஃப்ளைட் மேலே படுற விண்டை வந்து நம்ம ரிலேட்டிவ் விண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிலேட்டிவ் விண்டுக்கும் கார்ட் லைனுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள், இதை தான் வந்து நம்ம AOA, அதாவது ஆங்கிள் ஆஃப் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் வந்து அதிகமாக அதிகமாக பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ப்ரொடியூஸ் ஆகிறது அதிகமாகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளை ரீச் பண்ணதுக்கப்புறம் இந்த லிஃப்ட் வந்து டிராஸ்டிக்காக கம்மியாயிடும். இதைத்தான் நம்ம வந்து ஸ்டால் ஆங்கிள் அல்லது வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் வந்து இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை ரீச் ஆகிறப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். விங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஏர்ஃபாயில் ஷேப்பில் தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷேப்னால தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்கு லிஃப்ட் கிடைக்குது. இப்போ நார்மல் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஏர் மாலிகூல்ஸ்லாம் வந்து விங்கு கூட ஒட்டிட்டு போய் கீழே டிஃப்ளெக்ட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். இப்போ அதுவே இந்த ஆங்கிள் வந்து ஸ்டால் ஆங்கிளை ரீச் பண்ணுறப்போ ஏர் மாலிகூல்ஸ் ஏர்ஃபாயிலை விட்டு சீக்கிரமாக பிரிஞ்சு ஏடகூடமாக சுற்றிட்டு போகிறத நீங்களே பார்க்கலாம். இந்த காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா விங்கில் ஜென்ரேட் ஆகிற லிஃப்ட் வந்து அப்ரப்டாக கம்மியாகுது, அதாவது விங்கை வந்து ஸ்டால் ஆகுது. இந்த ஸ்டால் ஆங்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விங்கு டைப்பை பொறுத்து மாறும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 12 to 20 degrees இருக்கும். ஃப்ளைட்ஸை பொறுத்தளவு வந்து இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கை வந்து ஸ்டால் ஆங்கிளுக்கு ரீச் பண்ண விட மாட்டாங்க. அப்படி ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிறக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து AOA சென்சார், அதாவது ஆங்கிள் ஆஃப் அட்டாக் சென்சார் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிட்டு கண்டினியூஸாக வந்து இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் வந்து மெஷர் பண்ணிட்டு இருப்பாங்க. கமர்ஷியல் ஃப்ளைட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 AOA சென்சார் இருக்கும். பொதுவாக இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் டேக் ஆஃப் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா அதிகமான லிஃப்ட் தேவைப்படும். இதனால் இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஸ்டால் ஆங்கிள் இருக்கும். இந்த போயிங் 737 MAX 8 ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினோட பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால நார்மலை விட இந்த நோஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தூக்கும். இப்போது இந்த டேக் ஆஃப் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காரணத்தினாலே வந்து ஆங்கிள் ஆஃப் அட்டாக் வந்து இன்னும் அதிகமாகிடும். இதனால் ஃப்ளைட் ஸ்டால் ஆகிறக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. இந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக MCAS, அதாவது மேனுவரிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆகுமெண்டேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாங்க. இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டில் உள்ள 2 AOS சென்சாரில் இருந்து ஒரு சென்சார்லேருந்து மட்டும் இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் டேட்டா எடுத்துகிட்டு எப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் வந்து அதிகமாகுதோ அப்போது
ஃப்ளைட்டோட எலிவேட்டர் கொஞ்சம் கீழே தள்ளும், இதனால வந்து நோஸும் கொஞ்சம் கீழே வரும். ஸோ ஃப்ளைட்டில் வந்து இந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டிசைனில் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாமல் சாஃப்ட்வேரில் மட்டும் அப்டேட் பண்ணி இந்த ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ணாங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து எஃப்ஏயோட அப்ரூவல் வாங்கிட்டு போயிங் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்படி ஒரு அப்டேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை, இன்ஃபேக்ட் வந்து பைலட்ஸ் கூட இவங்க ட்ரைனிங் கொடுக்கவே இல்லை. ஆனால் பைலட்ஸ் எல்லாம் இந்த ஃப்ளைட் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி வந்து நோஸ் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை வந்து நிறைய டைம் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலமையில தான் அக்டோபர் 29, 2018 அப்போ வந்து சேம் மாடல் ஃப்ளைட் வந்து ஜகார்த்தாவில் வந்து டேக் ஆஃப் ஆகுது. இப்படி டேக் ஆஃப் ஆகிறப்போ வந்து பைலட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கண்ட்ரோல் ஸ்டிக்கை யூஸ் பண்ணிட்டு இந்த ஃப்ளைட் வந்து மேலே தூக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த எம்கே சிஸ்டம் வந்து மேல் ஃபங்க்ஷன் ஆகிட்டு நோஸை வந்து டவுன் பண்ணுது. பைலட்ஸும் வந்து திருப்பி வந்து இந்த ஃப்ளைட்டை மேலே தூக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒவ்வொரு டைம் கீழே போயிட்டே இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்து கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளமும் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ ஏஒஏ சென்சார்லேருந்து வந்து தப்பான டேட்டாவை வந்து எம்கேஸ் ப்ராசஸ் பண்ணி மேல் ஃபங்க்ஷன் ஆனதுனால தான் வந்து இந்த கிராஷ் நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இந்த கிராஷ் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஃப்ளைட்டில் வந்து எம்கேஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறதே வந்து வெளியவே சொன்னாங்க. அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா இந்த எம்கேஸ் வந்து எப்படி நம்ம வந்து சுவிச் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலே வந்து ஹேண்ட்புக்கில் வந்து அப்டேட் பண்ணாங்க. ஆனால் இந்த தடவை என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா இந்த எம்கேஸ் சிஸ்டத்தை பற்றி பைலட்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்கவே இல்லை. ஒரு 1 hour ஐபேட் கோர்ஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க. அண்ட் ஒரு சிமுலேஷன் ட்ரைனிங் கூட அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் ஒழுங்காக கொடுக்காதனாலே பார்த்தீங்கன்னா அடுத்த 5 months இன்னொரு ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிட்டு மொத்தம் 157 பேருக்கிட்ட இறந்துட்டாங்க. மொதல் ஃப்ளைட்டாவது டேக் ஆஃப் ஆரம்பித்து 12 minutes தான் கிராஷ் ஆச்சு. ஆனால் இந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆரம்பித்து 6 minutes கிராஷ் ஆகிடுச்சு. இந்த செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பைலட்ஸ்க்கு வந்து எம்கேஸஸை பற்றி அவேர்னஸ் இருந்ததுனால இந்த சிஸ்டம் வந்து டேர்ன் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏடிசிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு எமர்ஜென்சி லேண்டிங்கெல்லாம் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் துரதிருஷ்டவசமாக இந்த கிராஷ் நடந்துருச்சு. இந்த கிராஷ்க்கு அப்புறம் நிறைய கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த போயிங் 737 MAX 8 ஃப்ளைட் வந்து தன்னோட எல்லைக்குள்ளே பறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருக்காங்க. இந்தியா கூட பார்த்தீங்கன்னா இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த எம்கே சிஸ்டம் வந்து டிசேபிள் ஆகிடும். அண்ட் இந்த வெர்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் இந்த பைலட்டால் வந்து இந்த சிஸ்டம் வந்து ஓவர் ரைட் பண்ண முடியும். என்னதான் இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ சரி பண்ணாலும் போயிங்க்கும் ஏர்பஸ்க்கும் இடைப்பட்ட தொழில் போட்டியும் எஃப்ஏயோட அலட்சியம்தான் 350 உயிர்கள் பறிபோனதுக்கான முக்கியமான காரணம். நன்றி. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகணும் அப்படிங்கிற கனவோட சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற பசங்களுக்கெல்லாம் அறம் பொருள் ஐஏஎஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து சென்னை வாணிமஹாலில் June 9 ஞாயிற்றுக்கிழமை 9:30 to 12:30 வரை நடக்கிறது. இந்த ப்ரோக்ராம்க்கான அனுமதி இலவசம். இந்த ப்ரோக்ராமில் டாக்டர் சைலேந்திர பாபு ஐபிஎஸ், பூகோ சரவணன் ஐஆர்எஸ் போன்ற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கலாம்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் கொஞ்சம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலான் இருக்கேன். இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட பேர், மொபைல் நம்பரை கீழே கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பருக்கு வந்து SMS பண்ணிவிடுங்க. நன்றி.